கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எதுக்காகவும் ஏங்கி போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அஞ்சலிக்கு நிச்சயமா மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஏக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையே. அஞ்சலி கன்சீவா இருக்கிறதுனாலதான் என் காதல நிராகரிச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. இன்னொருத்தரோட பிள்ளைக்கு என்னால எப்படி அப்பாவாக முடியும்னு நினைச்சிருப்பாங்களோ. கடவுள் ஏன் இப்படிலாம் சோதிக்கிறாரு? நான் அவங்கள மனசார காதலிச்சேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடவுள் இந்த நேரத்தில் அவங்கள கன்சீவ் ஆக்கி அவங்களோட லைஃபையே கேள்விக்குறியாக்கிட்டாரு, என் காதலையும் கேள்விக்குறியாக்கிட்டாரு. இனிமே என் காதலை பத்தி அஞ்சலி கிட்ட பேச மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா என்னால அவங்கள மறக்க முடியல. இன்னும் 1 வீக்ல எனக்கும் கவிக்கும் கல்யாணம், அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.